ஒருத்தவங்க மேல ஒரு ஈர்ப்பு வர்றது வந்து கல்யாணம் ஆன கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அந்த பீரியட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி நீ 2 வருஷம் கழிச்சு இருக்கும். ஸோ அப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதோ அதெல்லாம் வந்து அவங்களால முடியாது. இந்த ஜெனரேஷன் வந்து 2 பேருக்கும் உள்ள ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படிமா, புரிதல் வராது அதை டைவர்ஸில் பண்ணி. ஓ சரி 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 சரியா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வர்றது வந்து கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் சரியா. அந்த ஈர்ப்பு வந்து அது உடல் உறவுலையும் வரலாம், இல்லை அந்த எமோஷ்னல் கனெக்ட்லையும் வரலாம். அண்ட் நம்மளுடைய தவறுதுகள், நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் வந்து பெரிய விஷயமாக வந்து அடுத்த பாலினத்தவருக்கு வந்து அது வந்து தெரியாது. இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளை இம்மிடியேட்டாக வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கல்யாணம் ஆன கொஞ்ச நாளில் வந்து அந்த தப்பை பெருசாக வந்து பார்க்க மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. நியூலி மேரிட் கப்புள்ஸ் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. அதை வந்து இதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாண்டிங் வந்து எல்லாம் அந்த ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் சொல்கிறாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். அந்த பீரியட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி நீ 2 வருஷம் கழிச்சு இருக்குமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி மேடம். இருக்க ஸோ அந்த அட்ராக்ஷன் இருக்கிறப்ப தான் வந்து இந்த 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஐ மீன் நான் சொல்கிறது ஹாப்பினஸ், மைண்ட் ஹாப்பினஸ். ஐ டென்ட் மீன் ஒன்லி 2 உடல் உறவு பண்ணால் தான் வந்து ஹாப்பினஸ் வரும்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது வந்து மனசளவில் நீ வந்து முழுமையாக வந்து உன்னுடைய கணவரை நீ ஏற்றுக்கிற, உன்னுடைய மனைவியை நீ ஏற்றுக்கிற, அப்படி ஏற்றுக்கிறப்ப வந்து ஒரு முழுமையான ஒரு புரிதல் வந்து உனக்குள்ளே ஒரு 100% இவர் என்னுடையவர் அப்படிங்கிற அந்த பொசசிவ்னஸ் உனக்கு நிறைய இருக்கும். கண்டிப்பாக அப்போது உன்னை மீறி அவர் மேலேயோ இல்லை அவள் மேலேயோ நீ அன்பை நிறைய வந்து செலுத்துவேன். அப்படி செலுத்துகிறப்போ ஒரு ஹாப்பினஸோடு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் ஒரு வெறுப்புணர்ச்சியோட, ஐயோ இப்போல்லாம் என்ன தெரியுமா பிள்ளைங்க வந்து மேடம் இந்த டேஸில் வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருந்தால் குழந்தை பிறக்குமா? ஏப்பா இப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன், உனக்கு எதுக்கு இந்த டேஸ் கணக்கெல்லாம், வந்தால் வருது வெரைட்டினா போகுது, எதுக்கு குழந்தைய வந்து நீ நினச்சிக்கிட்டு வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கணும்னு நீ நினைக்கிற? மொதல் உன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கை வந்து நல்லா வந்து கொண்டு போ. ஸோ அந்த பீரியட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறப்போ கிடைக்கிற அந்த சந்தோஷமான மனநிலைமை நீ வந்து 2 வருஷம் கழிச்சு உனக்கு கிடைக்காது. எந்த பிரச்சனையுமே இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும் மேடம், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், 2 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத நாட்கள் கிடையாது. எந்த மனிதருமே இன்னைக்கு இந்த திருப்தியா வாழ்ந்தேன், நாளைக்கு இதை காட்டில் நல்லா வாழ போறேன், 2 வருஷம் கழிச்சு இன்னும் நல்லா வாழ போறேன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்னன்னா எதிர்கொள்ள வேண்டும், எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். அந்த எதிர்கொள்கிற மனப்பான்மை வந்துட்டா நீ இன்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன, 2 வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன, ரைட்?